இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம பெரும்பாலும் சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார் இவங்கள தான் பார்த்துருப்போம். இது நடுவில் இருக்கிறது யாருன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சிவனோட மகள் அசோக சுந்தரி. அசுரர்களை அழிக்க வந்து சிவபெருமானும் பார்வதி மைந்தர்களும் வந்து கைலாயம் விட்டு போன சமயத்தில் வந்து பார்வதியோட தனிமையை வந்து போக்கி சோகத்தை நீக்கிய அழகி என்பதனால இவங்களுக்கு வந்து அசோக சுந்தரி அப்படிங்கிற பேர் வந்து உருவானது. குழந்தை பேர் பெற்றெடுக்க முடியாதபடி பார்வதிக்கு வந்து சாபம் இருந்ததுனால கற்பக மரம் வந்து வேண்டியதை தரக்கூடியது அப்படிங்கிறத அறிஞ்ச பார்வதி வந்து தனக்கு பெண் குழந்தை இல்லாததுனால இந்த அசோக சுந்தரியை பெற்றதாக சொல்லப்படுது. இந்த அசோக சுந்தரி தான் பின்வரும் நாளில் சந்திரவம்சத்து அரசனான நகுசனை மணந்து யயாத்தியோட அம்மானும் சொல்லப்படுது.